Grains, sunrise coffee, now granulated for a great and pure taste. Chicka-booka-chicka-booka-la-la-la. Yeah.
மம்மி. கம் ஆன் பாப்பா மம்மி. சோந்துட்டா முறுக்கு மிசுதா. ஏய் பாப்பா மம்மிக்கு முறுக்கு மிச ஒட்டுங்கோ. என்ன கிடையாது, என்ன நடக்குது, என்ன மாமா இது? ஜலபுல ஜங்ஸ். ஜலபுல ஜங்ஸா? இது டெல்லி ஆட்டம். அப்படி ஒரு ஆட்டமா? நம்ம சுந்தி நிறைய கேம்ஸ் வச்சிருக்கு. மார்சிலோனாவா, மார்வலின் த்ரோவா, தில்குஸ், தில்பசன், குண்டி பாப்பா, குஞ்சுஞ்சுங்க, இதெல்லாம் எச்சிக்கட் கேம்ஸ். கிச்சா, நம்ம அக்ரஹாரமே தோத்து போயிடுத்துப்பா. நீ தான் இறங்கி இந்த அக்ரஹாரத்து மானத்தை காப்பாத்தணும். என்ன விளையாடுறா? விளையாட சொல்றேன். மாமாவா டெல்லி ஜெயிச்சிருச்சு மாமா, நீங்க விளையாடணும் மாமா. மெட்ராஸ் கண்ணல விரல விட்டு ஆட்டுற மாமா, நீங்க தான் மாமா ஜெயிக்கணும். கம் ஆன் மாமா. ப்ளீஸ் மாமா, விளையாடுங்க மாமா. சும்மா இருங்கடா. ஆடுங்க மாமா. பிச்சா பிச்சா விளையாடுப்பா பிச்சா. ஆ, அவருக்கு தில்ல இல்ல, பயப்படுறார். என்கிட்ட மோது வர பார். ஒதுக்குறார் ஒதுக்குறார். சாம்பார், ஏய் சாம்பார். மாமா மாமா சாம்பார் சொல்லிட்டே மாமா. மாமா இது குளிச்ச மோர்னு சொல்றதுக்குள்ள நீ வந்துடு. சும்மா இருங்க மாமா. மிஸ்டி ப்ராப்ளம். கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். பைத்தியம். ஜனங்க மாறிட்டே இருக்காங்க. நம்ம மார்க்கெட் நல்லபடியா இருக்கணும்னா நாம ஏதாவது புதுசா செஞ்சுதான் ஆகணும், இல்ல பப்பு வேகாது. அப்பளம் வட்டமா தான் இருக்கணும், ஏதாவது சட்டமா. இங்க பார், இது குஷ்பு அப்பளம். இங்க பார், இது குடும்ப கட்டுப்பாடு அப்பளம். இந்த பாத்தியா, இது சூப்பர் ஸ்டார் அப்பளம். இத பாத்தீங்களா, நாங்க பிடிச்ச அப்பளம். என்னடா இது, ஜல்லிக்கரண்டி மாதிரி? நோ, இது கம்ப்யூட்டர் டிசைன், எக்ஸ்பர்ட் குவாலிட்டி. நோ, இது ரிஜெக்டட். ஓட்டுற வேலையை ஒழுங்கா பாரு. நான் என்ன உட்காந்து ஓட்டு போட்டு கொண்டு வந்திருக்கான் போடா. விளையாட்டு என்ன மாதிரி விளையாடுறது? கேம் ஆரம்பிச்சா முடிக்க வேண்டாமா? இது லாஸ்ட் கேம். இனிமே நான் உங்களை எப்போ தொந்தரவு பண்ண மாட்டேன். ப்ளீஸ் மாட்டேன். என்ன நீங்கள சுசீலா மாதிரி பேசுறீங்க? ஆம்பளை பொம்பளை தொட்ட என்ன தப்பு? செத்தா போயிடுவோம். நீங்க டெல்லியில வந்து பாருங்க, இதெல்லாம் சகஜம். சர்வசாதாரணமா விளையாடிட்டு இருப்போம். இப்ப நீங்க விளையாட வரலன்னா உங்க மனசுல ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம். தப்பு இல்லல்ல? அப்ப கை கொடுங்க. இப்படி கைய கொண்டு வந்து நடத்துல மனுஷ புரிஞ்சு கக்கத்துக்கு அந்த சின்ன பொண்ணை போட்டு இப்படி அடிக்கிற இன்னொருத்தரும் அப்படி பண்ண